அரசு பேருந்து கண்ணாடியை சேதப்படுத்தியதற்காக 3 நபர்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை பெற்றுத்தந்த காவலர்களை தேனி எஸ்பி பாராட்டினார். தேனி மாவட்டம் போடி கிழக்கு தெருவை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் மகன் செல்வம் போடியில் இருந்து தேவாரம் அரசு பேருந்தை ஓட்டி வந்த நிலையில் சங்கராபுரம் அருகில் ராஜா, பூபதி, வைரம் ஆகிய 3 பேர் வாகனத்தை நிறுத்தக்கூறி தகராறு செய்தனர். இவரை அடுத்து அரசு பேருந்தை கல்லால் அடித்து சேதப்படுத்தினர். இதன் விளைவாக பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. எனவே அரசு பேருந்து ஓட்டுநர் செல்வம் அளித்த புகாரின் அடிப்படையில் போடி தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து மேற்படி குற்றவாளிகளை நீதிமன்ற காவலில் உட்படுத்தப்பட்டு தேனி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி விஜயா வழக்கை விசாரித்து அரசு பேருந்தை சேதப்படுத்திய 3 குற்றவாளிகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்தும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, மேலும் அபராத தொகை கட்ட தவறினால் கூடுதலாக 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் திறம்பட நடத்தப்பட்ட அரசு வழக்கறிஞர் கணேசன் மற்றும் போடி தாலுகா காவல் ஆய்வாளர் மற்றும் நீதிமன்ற அலுவல் புரிந்த காவலர் திருப்பதி பாண்டியன் ஆகியோரை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேஜஸ்வி பாராட்டினார்.